இப்ப என்ன பிராது கொடுத்துருக்கோம்னா அந்த ஹேக்கர் அதிகமா இருக்காங்கயா. அப்புறம் அந்த மாசம் மாசம் பணம் மட்டும் நிறைய வாங்கிக்கிறானுவ, ஆனா அந்த கேமுக்காண்டி எதுவும் பண்ண மாட்டானுவ. ஹேக்கர் அதிகமா இருக்கு, ட்ரிபிள் இன் பிளஸ் இந்த மாதிரி விளையாட முடியா, ரிவ்யூ சிஸ்டம் வேற விட்டுருக்கு. எந்த அறிவாளி பண்ண வேலை தெரியலையா, அவன் மட்டும் கிடைச்சாலும் சங்கு கடிச்சு தின்னுடையானா. இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து ஒன்று பண்ணி விடுங்க சாமி. என்றா மாடசாமி மேனே, பஞ்சாயத்து பண்ணதானடா வந்திருக்கேன், ஒன்றரை பேச்சை கேட்க சொல்றியா? என்றா ஒன்றரை பத்தி பிராது கொடுத்துருக்காண்டா, நீ என்றா சொல்ல வர பஞ்சாயத்துக்கு? ஐயா இதுக்கு மேல அந்த தப்பு நடக்காதியா? ஒரு முட்டாப்பைய சொன்னதை கேட்டு முட்டாள்தனமா நம்பிட்டையா? இனிமேல தப்பு நடக்காது, எங்களே ஒண்ணு பண்ணிடாதீங்க சாமி. டேய் இப்ப நாட்டாம என்ற தீர்ப்பை கேளுங்கடா. எண்ணி ரெண்டே நாள்ல இந்த பிரச்சனை எல்லாம் சரியாவலனா, இந்த ஃப்ரீ ஃபயர் காரண கரும்பிரி சிம்பிளி குத்தி மொட்டை அடிச்சு கழுத மேல உட்கார வச்சு ஊர சுத்தி வரணும், இதாண்டா என்ற தீர்ப்பு. வாக்கு தவறனா நாக்க அறுக்கிற வம்சமுடா. எடுங்கடா வண்டிய, ஏன் நாட்டாம போறாரு ஒரு சும்ப கொடுங்க. வணக்கம் நண்பா, நான் தான் உங்க ரேப் பேசுறேன். இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களை கதி கலங்க வச்சு கண்ணு முனியெல்லாம் பிதுங்க வச்ச மேட்ச் தான் பார்க்க போறோம். இங்க பாருங்க எத்தனை வாட்டி நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு மேட்ச் விளையாடுறேன், நீங்களே நல்லா பாருங்க. எனக்கு மட்டும் கிடையாது, என் கூட சேர்ந்து என்ன டீம் மேட் எல்லாருக்குமே தான், நம்ம சிங்கம் ப்ரோ, ஸ்பீடு ப்ரோ, ரெட் ப்ரோ எல்லாருக்குமே தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது. எத்தனை வாட்டி ஒரு மேட்ச்க்குள்ள ரீகனெக்டிங், இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச்க்குள்ள வந்துட்டோம். ஓகேவா, அந்த ட்ரிபிள் நைன் ஆனோட ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா என்ன நடந்துச்சு இந்த சம்பவத்தை மட்டும் நல்லா பாத்துக்கோங்க. எங்க எல்லாருக்குமே நடந்த சம்பவம், ஆனா அவங்க எல்லாருக்கும் 20 மைனஸ் ஆனிச்சு, எனக்கு மட்டும் 72 மைனஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு முழு மனசாக இறங்கிட்டோம் உள்ளுக்குள்ள. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தோக்கவே கூடாதுடா அப்படின்ற மாதிரி. சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்ம, பிடிச்சிருந்து அப்படி மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க. ஓகே, உங்களுக்கு அணி மட்டும் தான் நைட்டு பகல் கண்டு முடிச்சு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி புஷ் பண்ணிட்டு இருக்கோம் உடம்பு முடியாதோட. ஓகே மறக்க சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் என்னடா அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மேட்ச் விளையாடுறதுக்கு, ஒரே ஒரு ரேக்கர்டு மேட்ச் விளையாடுறதுக்கு எத்தனை வாட்டி நான் லாகின் பண்ணுறது சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க எத்தனை வாட்டி லாகின் பண்ணுறேன்னு. மறக்காம ஹேஷ்டேக் போட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிருங்க. ஏதாவது இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம், யா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கயா. ஏதாவது பண்ணி பார்த்து பண்ணி விடுங்க. ஓகே, ரொம்ப உயிரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த 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 கழுத்துக்கு கீழே கத்தி தொங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தொங்கி இருக்கு எங்களுக்கு. ஏன்னா ரொம்ப முடியாமல் ரொம்ப ஆர்டர் பண்ணி புஷ் பண்ணிகிட்டு இருக்கோம். சில பேர் சொல்லுவீங்க என்னடா கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணுறதுனா ஃபஸ்ட் நாள் புஷ் பண்ணிட்டு என்ன டே போயிடுறீங்களா அப்படின்ற மாதிரி. இந்த சீசன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கடைசி வரைக்கும், நான் சிங்கம் ப்ரோ, ஸ்பீடு ப்ரோ, ரெட் ப்ரோ எல்லாருமே கடைசி வரைக்கும் புஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும், அந்த ஃபோட்டோ கிளிப்பெல்லாம் ஆட் பண்ணுறேன், அந்த 72 மைனஸ் ப்ரூஃபோடு உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த 72 மைனஸ் அபார்டர் ஆனதை நீங்களே அந்த சம்பவத்தை நீங்களே பாருங்கள். அந்த சம்பவத்தை பார்த்ததுக்கப்புறம் சத்தியமாக என்னால் ஒன்றுமே பண்ண முடியலை. அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிக்கம் கொடுத்துருச்சு எனக்கு கடைசி நேரத்தில். எங்கள் எனக்கு ஆனால் இவங்க எல்லாருக்குமே 20 மைனஸ், எனக்கு மட்டும் 72 மைனஸ்னா அது என்ன கணக்குடா? டேய் என்னைய மட்டும் குறி வச்சு அடிக்கிறீங்களா? நான் உள மாட்டேன், நான் வீல் வேணும்னு நினைத்தாயோ அப்படி சொன்னா வளைச்சு வளைச்சு குத்துறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அதை சொன்னதுக்கு அப்புறம் தான் அடி மேல அடி விழுகுது நிறையா. அது சொன்னா கூட தப்பிச்சு போலாம் இருக்கீங்க பாருங்க, மைனஸ் ஆகல. அதுக்கப்புறம் அந்த போட்டோ மட்டும் பாருங்க, ஒரு மேட்ச் போயிட்டு பிளஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த போட்டோவை பாருங்க. 72 மைனஸ்னா என்னடா டேய், என்னடா கணக்குற, ஒரு நாள் பாயிண்ட் இது, ஒரு நாளோட பாயிண்ட் 72 மைனஸ் அங்கே பாருங்க. எனக்கு மட்டும் தான் ஆயிருக்கு, மற்ற எல்லாருக்கும் 20 மைனஸ் தான் இருக்கு, எனக்கு மட்டும் தான் அந்த 72 மைனஸ். என்னடா நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது எனக்கெல்லாம் அப்படியே ஒன்றுமே சொல்ல முடியல. சரி முடிஞ்சு போச்சுடா, சோழி காலிடா, அவ்வளோதான், பொட்டி காலி அப்படின்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் என்ன நடந்திருக்கும் அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். ஒரு லூட் அடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டடே, ஒரு வாள் கொடுக்குறாடே, ஐயோ நெட்டு இதுங்களும் சரி பண்ணுதே, ஐயோ டே ஒரு வாள் கொடுங்கடா வாள், ஐயோ சிங்கப்பூர் என்ன அப்படியே நின்றுக்கிறீங்க, ஐயோ எனக்குனாலும் பரவாயில்ல நான் மூமெண்ட்டில் இருக்க, சிங்கப்பூர் அப்படியே நின்றுட்டு இருக்காரு. சிங்கப்பூரோ உங்களுக்காண்டினாலும் நெட்டை நான் அப்படியே சரி பண்ணுவோம் ப்ரோ, குழகம் நீங்கள் ஊர் மட்டும் சொல்லுங்கள், ஃப்ரீ ஃபயர் காரர்கள் நைட்டோட நைட்டாக போய் கழுத்து எடுத்து விட்டு வந்துடுறேன், என்னடா பண்ணுறீங்க, ஏதா பண்ணுங்கடா முடியலடா சத்தியமா டே ஆண்டா வாங்க, ஐயோ ட்ரிபிள் எல்லாம் போதே டே இனிமே இனிமே வந்து அடிச்சுட்டானா என்னடா பண்றது நானே, ஐயோ இவ்வளவு பாயிண்ட் கஷ்டப்பட்டு ஏத்தி வச்சிருக்கமே. டேய்
என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு இந்த மெடிக்கெட் எடுக்காம நான் போக மாட்டேன் இந்த இடத்த விட்டு. ஐயோ சொன்னாலும் எடுக்க முடியல, ஐயோ மெடி அடியா இதான் அவனுக்கு கொடுங்கடா, டேய் இதையா அவனுக்கு கொடுங்கடா, மொட்டை பாப்பா குட்டியில் விட்ட மாதிரி வருமே, ஐயோ என்னடா பெல்ல போயிடுச்சு, ஐயோ ஆண்டவா இப்போ பாருங்க எத்தனை வாட்டி நான் ரீகனெக்டிங் பண்ணுறேன்னு மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்க ரீகனெக்டிங் பண்ணிட்டேன், மேட்சுக்குள்ளே வந்துட்டேன், இப்போ மேட்சுக்குள்ளே போய் எத்தனை வாட்டி ஒரு மனுஷன் பண்ணுவான் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, ஒரு ரேங்க்டு மேட்ச் விளையாடுறதுக்கு எத்தனை வாட்டி ஒரு மனுஷன் பண்ணுவான். இந்த மாதிரி நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, இந்த சீசன் ஆனால் எத்தனை பிரச்சனை எத்தனை தடங்களை தாண்டி நான் புஷ் பண்ணிட்டு இருக்கேன் நீங்களே நல்லா பார்த்துக்கோங்க மக்களே. ஏன்னா என்ன சொல்லிட்டுமா, ஃபஸ்ட்டு என்னன்னா ஃபஸ்ட்டு இந்த சீசன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எனக்கு உடம்பு முடியல, ஏன்னா போன சீசன் 2 மாதம் ஃபுல்லாக புஷ் பண்ணி அதே கடைசி நாள் வரைக்கும் புஷ் பண்ணிட்டு மறுபடியும் கண்ணு முழிச்சேன், இதனால் எனக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போயிட்டு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே மொபைல் தான் இருக்கேன் கிட்டே, ஒரே மொபைலில் வீடியோ எடிட் பண்ணணும், தம்ப்நெயில் எடிட் பண்ணணும், அப்லோட் பண்ணணும், அதே மாதிரி கேமும் ஆடணும், இதுபோல் வேலை இருக்குது ஒரே மொபைலில். நல்லா பார்த்துக்கு, இது கண்ணில் சார்ஜ் வேறு போடணும்னா, இதுக்கு தூங்குறதா, நான் தூங்குறதா என்ன சொல்லுங்க நீங்களே, இவ்வளோ பிரச்சனைக்கு நான் தாண்டி நான் ரேங்க் புஷ் பண்ணா, இதை நீல வயல் வேறு வயலையும் போய் பார்க்கணும், டேய் எத்தனை வேலை நான் இருக்குது சிங்கமுத்து பேரா, என்ன பண்ணுறேன்னு எனக்கே ஒன்றும் புரியலை. இங்கே பாருங்க டேய் ஒரே ஒரு கண்ணு, ஒரே ஒரு கண்ணுடா, சின்ன கொண்ட சிக்கத்தை வெயிட் பண்ண வைக்காதீங்க, என்ன நாக்காக மாட்டிக்கிறார், ரெண்டு புறம் நாக்காயிட்டியா, இந்த நாக்காயிட்டாரு, ஹீல் பண்ணுங்கடா, டேய் நாங்கள் யாருன்னு தெரியுமா, நாங்கள் எவ்வளோ பெரிய ரவுடின்னு தெரியுமா, டேய் நாங்கள்லாம் ஒரே ஒரு பாம்பு போட்டால் போதும் மெட்ராஸ் சிட்டியை க்ளோஸ்டா, என்ன அது ப்ரோ சிங்கப்புரம் ஹீல் பண்ணுங்க, ஐயோ முடியல ப்ரோ இவர் ஹீல் பண்ண, ஐயோ ஏதாவது பண்ணுங்க ப்ரோ, அந்த பாருங்க அந்த பீஸ் ஒரு பக்கம் ஓரமாக உட்காந்துருக்கு, ஐயோ ஸ்பீடு ப்ரோ அப்புறம் வந்து ஹீல் பண்ணு ப்ரோ, ஐயோ இங்கே போயிட்டார் அந்த மனுஷன், ஐயோ 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 இறங்கிய, ஐயோ சோழி முடிஞ்சு போச்சே, எனக்காண்டி உயிரை கொடுத்த பாரு ப்ரோ, உனக்கு பீக்கில் செலவு வைக்கிறேன், உன் குளம் வாழ்க, உன் குளம் ஓங்குக அப்படின்ற மாதிரி நல்லா இருப்பீங்க, உங்கள் புள்ள குட்டியோட 10 வருஷத்துக்கு நல்லா இருப்பீங்க ப்ரோ, எனக்காண்டி உயிரை கொடுத்துருக்கீங்க, எப்படியாவது ஹீல் பண்ணணுமே அப்படின்ட்டு இந்த பக்கம் போய்கிட்டு இருந்தேன். என்ன நடந்துச்சு அப்படின்றது நீங்களே பாருங்க, அங்கே பாருங்க அந்த பைத்தியகார பயில பண்ண வேலையா, ட்ரிபிள் எயில் பேசல எனக்கு வெளில வந்துருச்சு, என்ன பண்ணுறது நான், எனக்காண்டியாடா இவ்வளோ வேலை பார்க்குறீங்க, டேய் நான் டம்மி பீஸ்ரா, டம்மி பீஸ் ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏன்னா ஒரு மனுஷன் ரேங்க் புஷ் பண்ணுறதுக்காக வந்து நிம்மதியாக விளையாட வந்தா, காசு வாங்குறீங்கள காசு, கை நீட்டி காசு வாங்குறீல, ஏண்டா மாதம் கிடையாது, நாளுக்கு ஒரு நாளைக்கு ஒருக்க டாப் அப் பண்ணி உனக்காக எவ்வளோ காசு கொடுக்குறோம், காசு வாங்குறீங்கள கை நீட்டி, ஏண்டா உனக்கு வெக்கமான சூடு சொரணை இதில் ஏதாவது ஒன்று இருந்தா அடுத்த சீசனால் சரி பண்ணுடா, அடுத்த சீசனால் சரி பண்ணு, இவ்வளோ பிரச்சனை கொடுத்தீங்க நாங்கள் என்ன பண்ணுறது, 2 வாட்டி ரீலாகின் பண்ணி எங்களுக்கு கனெக்ட் ஆகுது, உள்ளே போய் அந்த மேட்ச்சுக்குள்ளே என்ன நடந்துச்சு சம்பவத்தை மட்டும் பாருங்கள். ஆனால் அந்த மேட்ச் எப்படியும் நான் தப்பிச்சுக்கிட்டேன், மொதல் மேட்ச்சில் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணியிருப்பேன், அதில் வந்து எனக்கு மட்டும் 72 மைனஸாக இருக்கும், நம்ம டீம்மேட் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 20 மைனஸாக இருக்கும், ஆனால் இந்த மேட்ச்சில் எனக்கு வந்து 1 பிளஸ்ஸாக இருக்குது, பாக்கி அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா மைனஸாக இருக்குன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல 65, 40, 1, 2 பிளஸ் மைனஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது, என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஆனால் செம்ம கட்டுப்பாயிட்டாங்க எல்லாரும், இத்தனை வாட்டி ரீகனெக்டிங் பண்ணி நான் எங்க நிக்கிறேன்னு பாருங்க, எங்க இருந்து எனக்கு ரீகனெக்டிங் ஆச்சு, நான் எங்க நின்னுட்டு இருக்கேன் நீங்களே பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எப்படியோ எல்லாரையும் நெட் ட்ரிபிள் 9 பிளஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஹீல் பண்ணி விட்டேன், நான் எவ்வளவு பெரிய ப்ரோ பிளேயரா இருக்கணும், நாங்கெல்லாம் ராவான ரவடிங்கிறதெல்லாம் வேற விஷயம், எப்படி நான் அங்க யோ யோ என்ன ப்ரோ ஹீல் பண்ணி விட்டு அங்க போய் செத்துட்டீங்க, என்ன பண்றது, இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா யாரையுமே ரிவியூவும் பண்ண முடியாத நிலைமை ஆயிருச்சு, காய் நூல்ல வெண்டிங் மிஷின் பக்கத்துல அங்க பாருங்க எத்தனை வாட்டி, டேய் அவங்க எல்லாரும் செத்து போயிட்டாங்கடா, என்னையினாலும் உயிரோட விடு அப்படின்னு கடைசியில் காலில் விழுந்து கதறிட்டேன், ஒன்றும் நடக்கலையே, போடா சக்கேன்ட்டானுங்க, என்ன பண்ணுறது, நான் என்னடா பண்ணேன், எவ்வளோ கெஞ்சுறேன், எவ்வளோ சாமியை வேண்டேன், ஒன்றும் இல்லைடா போடா நீ போடா டம்மி பீஸ் போ அப்படின்ட்டாங்கடா, என்ன பண்ணுறனே தெரியல, எனக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மேட்ச்சை விளாண்டா இவ்வளோ பிரச்சனைனால நாங்கள் சாவறதா, நீங்களே சொல்லுங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறதா, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிருங்க, ஓகே மறந்துடாது, அங்கே என்ன நல்ல வேலை ஜோனுக்கு அவுட் ஆஃப் ஜோனில் ஓடலை, இதுதான் நடந்த சம்பவமே, இங்கே நடந்த அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு ரீகனெக்டிங்கும் ஆச்சு, இத்தனை வாட்டி ரீகனெக்டிங் ஆனிச்சு, இந்த சடவையும் ரீகனெக்டிங் ஆனிச்சு, ஜோனுக்குள்ளே ஓடாமல் கரெக்டாக அந்த எஜ்ஜிலே நின்று பாருங்க, அதுதான் நடந்த பெரிய ஒரு உண்மையான விஷயம், அங்கே பாருங்கள் 999 இப்போ என்ன நடக்கும்னு மட்டும் பாருங்கள், 3 அழிவு எப்படியோ கொண்டு வந்துருச்சு, ஏதோ நான் இது மைனஸ் ஆகாமல் தடுத்துருச்சு, எங்களுக்கு ரொம்ப மைனஸ் ஆகாமல் தடுத்துருச்சு, ஆனால் அவங்க எல்லாருக்கும் அபார்ட்டட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல, எங்களால் சரியாக பேரல் கூட அடிக்க முடியல எங்களால், ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இருந்தது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டு ப்ரோலாம் பாதியில் செத்து போயிட்டாரு, எங்கள் எல்லாரையும் கூட பேரல் அடிச்சு நாங்கள் ஹீல் பண்ணிவிட்டோம், ஆனால் ரெட்டு ப்ரோ பேரல் அடிக்கல, அவர் வந்து பேரல் கொடுத்தோன்னே செத்துட்டாருன்னு நினைக்கிறேன், இது எப்படி இருக்குன்னா, அடி கொடுத்த கைப்பிள்ளைக்கே உடம்புல எத்தனை காயம்னா, அடி வாங்கினா உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறியா நீ அப்படின்ற மாதிரி ரெட்டு ப்ரோ எனக்கு சத்தியமாக ஒன்றும் சொல்ல முடியல, ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் கண்டிப்பாக நான் பீக்கில் ஒரு செலவு வைப்பண்டா அப்படின்ற மாதிரி பீக்கில் ஒரு செலவு இருக்குது அவருக்கு, ஓகே மறந்துடாதீங்க, 777 அப்படின்ட்டு போட்டு ஒரு செலவு வைக்கணும், ஓகே மறந்துடக்கூடாது, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும், இங்கே பாருங்கள் ஒரு டம்மி பீஸ் அங்கே வந்து ஓடியாந்துட்டு இருக்கு, இந்த டம்மி பீஸை போட்டு போய் அடிப்போமா அப்படின்றத மறக்காம, அங்கே பாரு டே என்னடா ஹெட் சாட் விழுவ மாட்டேங்குது, ஐயோ டே பாரு பாரு ஒரே ஒரு ஹெட் சாட் ஒரே ஒரு ஹெட் சாட்ரா, மண்டியில் அடி செத்துரு செத்துரு, அட பாவி செத்த பையில நார பையில வால் விழுவ மாட்டேங்குதுரா, ஐயோ அடிக்க போறானே, ஐயோ என்னடா நீ அடிச்சது அடி விழுவுது, ஏ உனக்கு டம்மி பீஸ் உனக்கு நெட்டு கட்டலையா, அட பாவியலா பாவியலா, பூயா அடிக்க வேண்டிய என்ன வால் போடாம டே சதி பண்ணி என்னை கொண்டுட்டீங்களா, நல்லா இருப்பீங்களா,
டேய் இவன் என்னடா இன்னொரு டம்மி பீசுறாவே, டேய் என்னடா பண்றீங்க இப்படி, டம்மி பீஸ்லாம் போய் அடிக்க வைக்கிறீங்களா, நல்லா இருப்பீங்களா நீங்களா உங்க அப்பா அம்மா உனங்களா? ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரா, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாலு பேர் உள்ள வந்தாங்க, ரெண்டு பேர் தான் காமிக்குது டம்மி பீஸ் கேம். அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன், பை கைஸ் பை.